ready, friends. Tomorrow we'll make a pleasure trip. Are you ready? Sorry, pa. Class cut panna mudiyadu. Exam nerungittu. Hey, exam kadakkadhu vidu pa. Naaliku oru naal ellarum sendu jolly-a irukkalam nenikkirom. Maapa, Johnny, namma college-la irukkadha vida jolly-a irukkuma? Yeah, why not? Adhu and beach alaila kudichu velana evlo arumaiya irukum theriyuma? Okay, then we will meet tomorrow. Kandippa, we'll start our trip from Golden Beach. Namma ellarum naaliku eppo meet pandra edathila meet pannalam. Okay. நீ வறுமையோ மாட்டியோ பதறி போயிட்டனப்பா எங்கயா போய் தொலைஞ்ச நீயே கடவுளே நானும் ரெண்டு மணி நேரமா காத்து கிடக்கணும்ல சொல்லிட்டு நான் வராம இருப்பேனா வரவையில என்னென்ன தெரியல திடீர்னு என் பென்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு அத ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு வரேன் மெக்கானிக்கலிய என்ன ரிப்பேர்னு கண்டுபிடிக்க முடியல என்னமோ பண்ணுங்கன்னு விட்டுட்டு வந்துட்டேன் அது வரைக்கும் என் பழைய வண்டியை தான் யூஸ் பண்ணணும் அது கிடக்குது நான் சொன்னதை கொண்டு வந்தியல்ல என்ன பத்தி நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல நீ கேட்ட பொருளை இங்க எடுத்துட்டு வராம நான் மட்டும் தனியா வரதுக்கு என்ன என்ன முட்டாள் நினைச்சிட்டியா கோவை ராஜா நீ பெரியால் தான் ஒத்துக்கிறோம்ல நாங்க இனாரப்பா உலக புகழ் பெற்ற சங்கீத வித்துவனுடைய திறமை இதுல ஜொலி ஒரே காரணத்துலதான் நம்மளோட இந்த பிசினஸ் குழப்பம் இல்லாம ஒழுங்கா போயிட்டு இருக்கு. அதை மறந்துடாத. என்ன மன்னிச்சுங்க பாகவதரே, நீங்க எங்க வேணாலும் போய் பாடிங்க. நான் பேசுறத ஒரு சீரியஸா எடுக்க வேணாமுங்க. அது கிடக்கட்டா, இன்னைக்கு எப்ப கச்சேரி? மூணு மணிக்கு ப்ரோக்ராம். இப்ப கிளம்புனா தான் டயத்துக்கு போக முடியும். நீ சும்மா உட்கார்ந்திருக்காதே. புதன் அன்றைக்கு நான் கல்ஃபுக்கு கொண்டு போக வேண்டிய பொருளை சீக்கிரம் ரெடி பண்ணி வைங்க. கச்சேரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீட்டை போய் நான் பார்த்தாகணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாத்த அடுத்து நீயே நானும் செய்யற புது பிசினஸ்க்கு பணம் கிடைக்கும். நான் இப்ப என்ன சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சதோ? இந்த கோவராஜனுக்கு புரியாதது எதுவும் கிடையாது. நீ நிம்மதியா நடைய கட்டியா. ஆக வேண்டிய எல்லாத்தையும் இந்த கோவராஜன் கிட்ட இருந்து பாத்துக்குவான். ஏனாவோட கச்சேரி 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஆடிட்டோரியம் விட்டு அவர் வெளியே வரும்போது நீ விக்ரம் சேர்ந்து சந்தர்ப்பம் பார்த்து உங்கள்கிட்ட கொடுத்துடணும். அதோட உங்க வேலை முடிஞ்சிச்சு. யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு காரியத்தை முடிச்சிடும். இந்த மாதிரி ஒரு கச்சேரி தாடி வந்து நடந்ததே இல்லை. ஹலோ சார். என்னோட ஒவ்வொரு ஆபரேஷன் போதும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். உங்களால முடிஞ்ச
தடுத்து பாருங்க இடியட்.